ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆடி 18-க்கு எல்லாரும் ஊருக்கு போயிருப்பீங்க, நாங்களும் ஊருக்கு போவோம். வருஷம் ஆடி 18 அன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து குப்பைன பொங்கல் வரும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவே 18 வந்திருக்கு. ஃப்ரைடே நைட்டு வந்து முன்னாடி நாள் வந்து தீத்தம் அன்னதானம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். நாங்கள் பேரேஜை தாண்டி தான் போயாகணும். மேரேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நீக்கி விட்டுருந்தாங்க, கடலையாட்டம் அலமோதிட்டு இருந்தது. நாங்களும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ காற்ற முனியப்பன் கோயில் வந்து எங்கள் ஊர் எல்லையில் இருக்குது. எப்போவுமே தீர்த்தம் கொண்டு போகும்போது இந்த கோயிலுக்கு வந்து பூஜையை போட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். நாங்கள் ஊருக்கு கிளம்புறப்ப முனியப்பன் கோயிலேருந்து தீர்த்தம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து குப்பைனம் கோயிலுக்கு வந்து 3 கிலோமீட்டர் பக்கமாக நடக்கணும். அந்த கோவில் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ளே இருக்குது. குப்பைனம் கோயிலுக்கு வேல்கம்பு அருவா இதுக்கெல்லாம் பூஜை போட்டு தீர்த்தத்தோட ஒன்றா எடுத்துகிட்டு போவாங்க. போகிற வழியிலேயே ஒவ்வொரு இடத்துல நின்று மேலத்தாளத்தோடு ஆட்டம் ஆடுவாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். வாங்க. நான் இப்போ கட்டின முனியப்பன் கோயில் திருவிழா வந்து அடுத்த வாரம் வருது. அதுவும் பயங்கர கோலாகலமாக நடக்கும். கடைவீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரிலேருந்து எல்லாமே இருக்கும். அந்த திருவிழா வீடியோவை வந்து நெக்ஸ்ட் டைம் அடுத்த வாரம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஒரு வழியாக எவ்வளோ தூரம் நடந்து தோட்டத்தில் இருக்க குப்பைனம் கோயிலுக்கு வந்தாச்சு. வந்தோடனையும் வந்து எல்லாத்தோட தீர்த்தத்தையும் வந்து அங்கே ஒரு பேரல் இருக்கும், அதில் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. காலையில் வந்து அபிஷேகம் நடக்கிறப்ப வந்து இந்த தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்திருக்க எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் போடுவாங்க. எல்லோரும் சாப்பிட்டு அப்புறம் அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்து சொந்த பந்தத்தோட எல்லாம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அடுத்த நாள் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த கோயிலில் 18 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு கெடா வெட்டி கோழி அறுத்து நேர்த்தி கடன் பண்ணுவாங்க.
பதினெட்டு அன்னைக்கு மத்தியானம் நான் வந்து எடுத்திருக்கேன். காலையில் வந்து நல்ல கூட்டமாக இருக்கும், அலங்காரம்லாம் நடந்து பூஜையெல்லாம் முடிஞ்சிருக்கும். நான் மதியம் டைம் வந்திருந்தோம், ஃப்ரீயாக வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போனோம். அம்மாவே நேற்று தீர்த்தம் எடுத்துட்டாங்க, இன்றைக்கி காலையில் நேரமாக பொங்கல் வச்சுட்டு வந்துட்டாங்க. பண்டிகை வந்து சிறப்பாக போச்சு. அந்த அன்னைக்கு வந்து குப்பையன சுவாமி அலங்காரம் வந்து சூப்பராக இருந்தது. கோயிலுக்கு வந்தவங்க எல்லாமே அவங்க குடும்பத்தோட பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணி மாலை கட்டி சாத்தி கும்பிட்டு போவாங்க. இன்றைக்கி மத்தியானம் வீட்டில் வந்து மட்டன் எடுத்து செஞ்சிட்டோம். அப்புறம் அடுத்த நாள் வந்து அம்மா தோட்டத்தில் மூணு கடக்நாட்டு கோழி வளர்த்துனாங்க, அதில் ரெண்டு கோழியை பிடிச்சி சமைச்சிட்டோம். அந்த கோழியோட கறி பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலராகவே இருந்துச்சு, அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கறியை வந்து செஞ்சிட்டோம். இதோட போன் பார்த்திங்கன்னா டார்க் கலராகவே இருந்துச்சு, கறியும் டேஸ்ட்டாக தான் இருந்தது, நல்லா வெந்துடுச்சு. நாங்கள் சின்ன வெங்காயம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றி செஞ்சுருந்தோம், சூப்பராக வந்திருந்தது. எல்லோரும் சாப்பிட்டு ஈவினிங் வாக்கில் ஊருக்கு கிளம்பிட்டோம்.